இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். அது ஹெச்ஆரோட தொழில் ரகசியம் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை வெளியிட சொல்கிறீங்க, பரவாயில்ல. இந்த கிரைசிஸ் முடிஞ்சால் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் லாங் லிவ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் வந்து தேர் நாட் ஹேவிங் எனி விசிபிலிட்டி டு கோ டு ஆஃபீஸ் நோ. பட் அதுக்கான நீங்கள் என்ன பண்ணும், உங்களை வந்து நீங்களை செதுக்கிட்டே வரணும், அது கற்றுக்கிட்டே வரணும். தி ரைஸ் வேலை வாய்ப்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கக்கூடியவங்க, வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், வேலை கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் சந்தித்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்து டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஒருத்தருக்கு வேலைன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்ற விஷயமும் அவங்ககிட்டலேருந்துலாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளோட ஹெச்ஆர் ப்ரொஃபஷன், அதாவது மனித மேம்பாட்டு வளத்துறையை சார்ந்த திரு ரத்னவேல் அவர் இருக்கார், அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் யார் அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மக்களுக்காக கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே, நான் ரத்னவேல் ராஜன், நெல்லை மாவட்டம் ஓரி அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். 20 வருடங்களுக்கு மேலே மனிதவளத்துறையில் அனுபவம் பெற்றிருக்கேன். என்னுடைய தந்தை தாயார் இரண்டு பேருமே ஆசிரியர்கள், என்னுடைய மனைவி இல்லத்தரசி. நான் இது மட்டும் இல்லாமல் ஊரணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர். இப்போது தனியார் நிறுவனத்தில் இந்தியா மற்றும் மியான்மருக்கான மனிதவளத்துறை தலைவராக இருக்கேன். ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆர் அப்படின்னா அவங்க தான் வந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த ரோலுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த ரோலுக்கு இவர் சரியானவர் தாரா அப்படின்றதா இருக்கட்டும், அவருக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஹெச்ஆரோட ரோல் என்ன, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹெச்ஆர்னாலே நிறைய டவுட் இருக்கும், இவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்துலேயே ஈஸியான வேலை ஹெச்ஆர் தான் அப்படின்னு என் காதுபடவே கேட்குறது நான் கேட்டிருக்கேன். ஹெச்ஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மனித வளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எப்படி வந்து ஒரு பொருளாதாரம் முக்கியமோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலீடு முக்கியமோ, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மிஷினரிஸ் அது முக்கியமோ, அதே போல் மனித வளம் மிக மிக முக்கியம். அதுதான் வந்து ஒரு நிறுவனத்துடைய வெற்றியே வந்து தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிர்வாகம், அதனுடைய செயல்பாடு, அதில் தான் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஹெச்ஆர் எடுத்து பார்த்திங்கன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேன் பவர் பிளானிங்னு சொல்லுவோம். அதாவது இந்த மனித சக்திக்கான திட்டமிடலேருந்து எங்களுடைய வேலை ஆரம்பிக்குது. புதுசாக ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலையில் புதுசான இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டும், ஸோ வருடம் வருடம் அந்த மனித திட்டமிடல் வந்து எங்களுடைய, அதுதான் எங்களுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். அதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான திட்டமிட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் வேணும், எவ்வளோ பேர் வேலை எடுக்க எடுக்கணும், எத்தனை எந்த விதமான திறமையிலேருந்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு, அதற்கான வந்து அவங்களுடைய வேலைக்கான விளம்பரங்களை கொடுத்து, அவங்கள வந்து வேலைக்கு எடுத்து வேலைக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்கப்புறம் அவங்களுக்கான அடிப்படை பயிற்சிகள் என்னென்ன தேவை, அவங்களுக்கான இண்டக்ஷன் சொல்லுவோம், அவங்க உள்ளே வரும்போது அவங்களுக்கான ஆரம்ப பயிற்சி, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அதில் வேலையில் வந்து அவங்களுடைய சரியான இதுக்கு வராங்களா, அதனுடைய டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து நம்முடைய ஹெச்ஆருடைய இது இருக்குது. இப்போ வந்து நிறைய ஃபோக்கஸ் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதனுடைய திறன், அதனுடைய திறன்பாடை வந்து எப்படி நம்ம நிர்வகிக்கிறோம், அது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து வார்த்தைகளே மாறிட்டு போகுது. முந்தைய வந்து வேலை கிடைக்கிறது ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து டேலண்ட் அக்விசிஷன் சொல்கிறாங்க, அது வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்ததுலேருந்து அவனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து ஆரம்பித்து அவனை வந்து எப்படி இன்னும் கோச்சிங் கொடுக்கலாமா, இன்னும் ட்ரைனிங் என்னென்ன கொடுக்கணும், மென்டாரிங் தேவையா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தனை பண்படுத்தி ஒரு நல்ல ஒரு 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 நிறுவனத்தினுடைய அங்கத்தினராக மாற்றுறதுல ஹெச்ஆருடைய பங்கு இருக்குது. ஸோ இது போக தொடர்ந்து அவங்களுடைய அந்த பணிகளையும் கூடவே பயணித்து, ஒரு சிலர் வேலையை விட்டு வெளியே போவாங்க, அந்த ரெசிக்னேஷன், சில நேரங்களில் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், அதனுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் எம்ப்ளாயி வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அதனுடைய நிர்வாகம் பண்ணுறது தான் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். சார், அஸ் அ ஹெச்ஆரா ஒரு நல்ல எம்ப்ளாயினா அவருக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் எப்படி வரையறுப்பீங்க சார்? இதுவும் ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியில் தான் நிறைய இடங்களில் மாறுபாடுகள் வரும். ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி, நல்ல ஒரு தொழிலாளி, இல்லை நல்ல ஒரு பணியாளர் அப்படின்றத எப்படி தீர்மானம் பண்ணுறோம் அப்படின்றது,
என்னை பொறுத்தளவுக்கு இதனுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஒரு தொழிலாளி நல்ல ஒரு பணியாளர் அப்படின்றவங்க வந்து ஒரு பேலன்ஸ், தான் ஒரு தொழிலாளியாக அந்த நிறுவனத்தில் இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தன்னுடைய தேவைகளையும் நிறுவனத்தினுடைய தேவைகளையும் எவன் ஒருவன் வந்து சரியாக அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உழைப்பை கொடுக்குறானோ அவன் தான் ஒரு நல்ல தொழிலாளி. நிர்வாகத்துடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நிர்வாகத்துடைய தேவைகள்னு சொல்கிறத விட தொழிலோட தேவைகள், பிஸ்னஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேபபிலிட்டிஸ் என்ஹான்ஸ் பண்ணிட்டுருக்கும், திறமைகளை வளர்த்துக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ எவன் ஒருவன் வந்து கற்றலில் வந்து ஆர்வமாக இருக்கிறானோ அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை செயல்படுத்துகிறானோ செயல்படுத்தும் போது ஏற்படுகிற தவறுகளையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு செய்கிறானோ அவன் தான் ஒரு நல்ல தொழிலாளியாக நான் நினைக்கிறேன். ஸோ கற்றல்ன்றது முழுமையாக இருக்கணும். சார், ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேண்டிடேட் உங்கள் முன்னாடி வந்து உட்காராருன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிப்பீங்க சார், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்டர்வியூ ப்ராசஸ்ஸே வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு புது அங்கத்தினரை வெளியிருந்து உள்ளே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது அவனை வந்து முழுமையாக வந்து அந்த நம்ம கிடைக்க போகிறது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமும் தான் அதிகபட்சம் கிடைக்கும். அந்த ஒரு நேரத்துக்குள்ளே ஒருத்தங்களை கணிக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஹெச்ஆரோட பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நாங்கள் இன்னும் ஏ டு செட் எல்லாமே கவனிப்போம். முதல்ல வந்து இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களுடைய எப்படி நீங்கள் வந்து ஹவ் யூஆர் கோம்பிங், எப்படி நீங்கள் ஒரு தலையை வந்து வர்றீங்க, நேரத்துக்கு வர்றீங்களா வரலையா, இப்போ நீங்கள் இங்கே அந்த இன்ட்ரிக்காக வெளியே வெயிட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, அங்கே ஏதாவது சேட்டை பண்ணிகிட்ருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் கூட நாங்கள் கவனிப்போம். அதே போல் இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து இப்போ நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த மூணையுமே நாங்கள் பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் இந்த ஆட்டிடியூட் அந்த இந்த அணுகுமுறைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ஹெச்ஆர் எப்பவுமே. ஏன்னா டெக்னிக்கல் விஷயத்தை எப்படி இருந்தாலும் எங்களுடைய கொலீக்ஸ் வந்து பார்த்துக்க போகிறாங்க. நாங்கள் பார்க்குறது உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்களுடைய இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ஆஸ்பெக்ட்ஸை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் வந்து ரொம்ப இதாக பார்ப்போம். ஏன்னா வந்து மார்க்கும் போது ஒரு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். இந்த அதில் உங்களுடைய துறை சார்ந்து அந்த துறை சார்ந்த விஷயங்களில் எந்தெந்த சாஃப்ட் ஸ்கில் தேவை அதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா, கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ரொம்ப முக்கியமான விஷயம், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கூர்ந்து கவனிப்போம். சார், எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய ரீசனே வந்து சேலரி தான் சார், அதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த விதத்தில் சேலரி நெகோசியேஷன் அது வந்து ஒரு கம்பெனியில் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ஹெச்ஆர் கிட்டே தான் இருக்கும். ஒரு எம்ப்ளாயி சேலரி நெகோசியேஷன் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த சம்பள நிர்ணயம்ன்றது ஒரு 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 ஆர்ட், அது ஹெச்ஆரோட தொழில் ரகசியம் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை வெளியிட சொல்கிறீங்க, பரவாயில்ல, இளைஞர்களுக்காக நம்ம அதை அந்த ரகசியத்தை சொல்லலாம். இது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒன்று வந்து கம்பெனிக்கோட கொடுக்கும் திறன், எவ்வளோ கொடுக்க முடியும்னு கம்பெனிக்குன்னு ஒரு திறன் இருக்கும் இல்லையா, அந்த 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 பர்டிகுலர் ஜாபுக்கான ஒரு எவ்வளோ கொடுக்கலான்ற ஒரு நமக்கு ஒரு பேண்ட்வித் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15,000 to 25,000 வரைக்கும் கொடுக்கலான்றது இருக்கும். அந்த 15 or 25 எதை டிசைட் பண்ணும், எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வரப்போகிற அந்த எம்ப்ளாயினுடைய ஏற்கனவே உங்கள் அவருக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்தவராக இருந்தார்னா என்ன எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்காரு, ஸோ எவ்வளோ எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து நெகோஷியேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரெண்டு சைடோட திறமையும் பொறுத்து இருக்குது. இப்போ வர்றவங்களை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாங்க, எங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும் அது, ஏன்னா உங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை அந்த இடத்துல, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு பேண்ட் வித் 15 to 25,000 ஒரு 16 or 17 கொடுத்துலாம். பட் ரியலாக வந்து இந்த டேலண்ட்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணி ஐ எம் ஒர்த் டு கெட் 25,000 rupees அப்படின்றத நீங்கள் எக்ஸிபியூட் பண்ணி அதுக்கான பேசிஸும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு சேலரி வாங்கிட்டீங்க வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் வேணும், 30% இன்க்ரீஸ் வேணும், அதில் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டிக்கானா இருக்குன்ற பொறுத்து தான் வந்து ஹெச்ஆருமே வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் அண்ட் கேண்டிடேட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். சார், இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் மாறுதல் அடைஞ்சிச்சு. அதில் முக்கியமான விஷயம், அதாவது பூமான விஷயம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி லைஃப்பில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வந்து ரொம்ப எசென்ஷியலாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இதுக்கு கொரோனா வந்த பிறகு தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷனில் நிறைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க ரெக்குவயர்மெண்ட் பேசிஸில். பட் ஆனால் இந்த கோவிட் என்ன வந்து அந்த சுச்சுவேஷன் என்ன என்ன பண்ணிடுச்சுன்னா இது வந்து மேண்டேட்ரி ஆகிடுச்சு நிறைய இவர்களுக்கு. பட் இப்போது ஓரளவுக்கு சுச்சுவேஷன் நார்மலாகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய பேர் வந்து திரும்பியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு மாறிட்டுருக்காங்க. ப்யூர்லி பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரியை பொறுத்திருக்கு. இப்போது வந்து இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி துறையில் இருக்கவங்களுக்கு வந்து அது எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. உற்பத்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதிலே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃபினான்ஸாக இருக்கலாம், ஒரு ஐடியாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்க.
இப்போது ஹெச்ஆர் மாதிரி துறைகளில் வந்து நீட் பேசிஸில் இருக்குது. இப்போ ஒரு எம்ப்ளாயி இன்டர்ஃபேஸில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஃபேக்ட்ரிக்கு போகணும், பிளான்ட்டுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து இப்போது நீட் பேசிஸில் போயிட்டுருக்கு. பட் வாட் ஐம் சீயிங் ஆன் அ லாங் டேர்ம், நல்ல இப்போ இருக்கிற நம்முடைய நிறுவனங்கள் நல்லா கற்றுக்கிட்டாங்க எப்படி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இட் ஆஸ் அ லாங், இப்போ இந்த ஈவன் இந்த க்ரைசிஸ் முடிஞ்சால் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் வில் லாங் லிவ்னு தான் நான் நினைக்கிறேன். அது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்றதும் அகெயின் எந்த ஃபங்க்ஷன்றதை பொறுத்து இருக்குது. சில ஃபங்க்ஷனில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற ஹெச்ஆர்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து தேர் அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் கிடையாது, அதில் கிடையாது நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண முடியுது, நிறைய ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே போல் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் வந்து தேர் நாட் ஹேவிங் எனி விசிபிலிட்டி டு கோ டு ஆஃபீஸ் நோ. ஸோ அந்த எஃபெக்ட்னஸும் இருக்குது. ஸோ துறை சார்ந்து அது எந்த தொழிலில் இருக்காங்கிற சார்ந்து அதனுடைய எஃபெக்ட்னஸை நம்ம சொல்லணும். பட் யாரெல்லாம் முடியுதோ அவங்களால இது எஃபெக்டிவாக பண்ண முடியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு எம்ப்ளாயி டைரக்டாக இருக்காருன்னா அவரோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரியும், அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அந்த மாதிரியெல்லாம் நமக்கு எல்லாமே நம்மளால் வந்து நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் எப்படி வந்து கண்காணிக்கிறீங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க்கெல்லாம் நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்குறீங்க, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேரில் இருக்கும்போது நமக்கு தெரியும் அவங்க வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலையான்னு. இப்போ வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு உண்மையிலே வேலை செய்கிறாங்களா இல்லை வந்து பிக் பாஸ் பார்க்குறாங்களா இல்லைன்றது நமக்கு தெரியாது, ஓகேவா. பட் ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த டெலிவரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சு முடிக்கணுமோ அந்த விஷயங்கள் கரெக்டாக வந்துட்டுருக்கா, அவங்களுடைய டெய்லி ரிப்போர்ட்ஸ் வருதா, அவங்க வந்து ஒரு இன்வாய்ஸ் இந்த மாதிரி கிளியர் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய இன்வாய்ஸஸ் பண்ணிட்டுருக்காங்களா, ஒரு ஹெச்ஆரில் பேரோலில் இருக்காங்கன்னா சேலரி ஆன் டைம் பேமெண்ட் ஆகிட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த அவங்களுக்கான சில டிபார்ட்மெண்டல் கேபிஐஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டார்கெட்ஸை வந்து கரெக்டாக போயிட்டுருக்கான்றது தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ரேதர் 8 மணி நேரம் அவங்க கம்ப்யூட்டரில் தான் இருக்கானா, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறானான்றதை பார்க்கறத விட்டுட்டு இப்போ என்ன எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு எஃபெக்ட்னஸை, டெலிவரபிள்ஸ் கரெக்டாக வருதா வரலையா, ஆன் டைமில் ரிப்போர்ட்டிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது வருதா இல்லையா, அதில் ஏதாவது டிலே ஆனால் நம்ம வந்து வி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். பட் ஓரளவுக்கு வந்து என்ன பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்னஸ் கொஞ்சம் கூடியிருக்குனே சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து கரெக்டாக ஆஃபீஸ் போய்ட்டு 8 மணி நேரம் வரவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒன் வே இட்ஸ் ரியலி குட். அதுவே ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. நிறைய ஃபேமிலிஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படா முடியும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மானிட்டர் பண்ணுறது இப்படி தான், அவங்களுடைய டெலிவரபிள்ஸை வச்சு தான் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் படிக்க போகிறேன்னா முக்கியமான விஷயமே வந்து ஒரு கட் ஆஃப், ஒரு பர்சன்டேஜ் மார்க் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இவ்வளோ சிஜிபிஏ இருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ஹெச்ஆராக ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்றது எவ்வளோ முக்கியம், அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்னா எவ்வளோ நீங்கள் சிஜிபிஏ அந்த விஷயம்லாம் பார்ப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மதிப்பெண்ன்றது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். மதிப்பெண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது டு அன் எக்ஸ்டென்ட். பட் அது மட்டுமே வந்து உறுதி செஞ்சுறது அவருடைய ஒருத்தருடைய வேலையை. பட் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சில பேசிக் ஒரு வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7.5 இருக்கணும், இல்லை வந்து ஒரு 75% மார்க் ஆகணுன்றது ஒரு பேஸாக செட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அவன் 78 தான் எடுத்தானா 90 எடுத்தானான்றது கிடையாது. பட் அந்த ஒரு பேஸை செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவனுடைய மற்ற திறமைகள் வந்து அவனுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், அவனுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பான், அவனுடைய ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சைடில் ஒர்க் பண்ணியிருப்பான், இல்லை வந்து அவன் ஏதாவது செமினாரில் இல்லை ஒரு இதில் ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இருப்போம். ப்ளஸ் நம்முடைய இன்டர்வியூவில் எப்படி அவனுடைய ஆட்டிடியூட் இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவனால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ மதிப்புன்றது ஒரு அடிப்படையான தேவை. ஸோ ஒரு அது ஒரு பேஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் சொன்ன மற்ற விஷயங்களை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். சார், இப்போ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ஜாயின் பண்ணுற டைமில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட எஃபிஷியன்சி வந்து படிப்படியாக குறையலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் எப்படி சார் எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இந்த தொழிலாளர் மேலாண்மைன்னு முந்தி சொல்லுவாங்க, இப்போ வந்து மனித வளம்னு நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல்னு போக ஆரம்பிச்சிச்சு. மனித வளத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து கோர் ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதில் இருக்கிற அந்த அட்மின் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சமாக அவுட் சோர்சிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எம்ப்ளாயி எஃபிஷியன்சி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அதனால தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனித வளமே வந்து ஹெச்ஆர் பிஸ்னஸ் பார்ட்னரிங்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் பிகமிங் எ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு தொழிலில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி வந்து ஒரு முன்னேற்றங்கள் நம்முடைய ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு, டெக்னிக்கலான விஷயங்களையும் இப்போ ஹெச்ஆர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ முந்திலாம் அப்படி கிடையாது, வந்து ஒன்று ஆஃபீஸில் கன்ஃபைண்டாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன டிஃபிகல்ட் இருக்குது, என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இப்போ வந்து எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், ஒரு ஸ்பாலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இவங்களுக்கான நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, பெஸ்ட்டு ட்ரைனர்ஸ் எங்கே கிடைக்கிறாங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம். அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், ஆன் தி ஜாப் ட்ரைனிங், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விதமான ட்ரைனிங் கொடுக்குறதுல வந்து ஹெச்ஆர் வந்து பிளேஸ் மேஜர் ரோல். இப்போ என்னோட எடுத்துட்டிங்கன்னா என்னோடய ஆர்கனைசேஷனில் கேபபிலிட்டி டெவலப்மெண்ட் டெவலபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்டே நான் தான் லீட் பண்ணேன். பீங் ஹெச்ஆர் பர்சன் ஐ வாஸ் லீடிங் அ டெக்னிக்கல் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹெச்ஆர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், அவங்கள இது பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு குவார்ட்டர்லி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறக்கு நம்ம என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்கு முன்னேறுக்குன்னு சொல்கிறோம். அதே போல் வந்து நிறைய கோச்சிங் செஷன்ஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறோம். நிறைய இப்போ வந்து நல்ல ப்ரொஃபஷனல் கோச்சஸ்லாம் இருக்காங்க, அவங்க மூலமாக நிறைய கோச்சிங் செஷன் கொடுத்து அவங்களுடைய லீடர்ஷிப் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதே போல் வந்து அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் எங்கெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதையும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இன்னும் வந்து அவனை வந்து ரொம்ப கேபபிளாக மாற்றுது. டெக்னாலஜி மட்டும் இம்ப்ரூவ் ஆனால் பார்த்தாது, எம்ப்ளாயோட கேபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் வந்து ஹெச்ஆர் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். சார், நம்ம சேனல்லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேலை தேடுற இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்களாம் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க சார்? இந்த விஷயத்தில் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து ஒரு தவறு செய்கிறாங்க. இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னா ஃபோர்த் இயரில் ஃபைனல் இயரில் தான் வந்து இந்த கரியர் ஆஸ்பெக்டே வந்து மாணவர்கள்ட்ட புகுத்துறது, அதை பற்றி அது வரைக்கும் கவலைப்படுறதே கிடையாது. அப்படி இல்லாமல் நான் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் முதலாவது ஆண்டிலே இப்போ வந்து ஒரு இளங்கலை படிக்கிறீங்கன்னா முதலாவது ஆண்டிலே, அதே போல் நீங்கள் வந்து ஒரு இளம் பொறியியல் படிக்கிறீங்கனாலும் அதுலேயும் முதல் ஆண்டிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேரியர் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். என்ன பண்ணுங்கன்னா இந்த கம்பெனிஸை பற்றி ஆரம்பத்துலேருந்தே தெரிய ஆரம்பிங்க. உங்களுடைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இன்டர்நெட் மூலமாக இணையவழி மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கான், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கான், இல்லை வந்து ஒரு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம். நீங்கள் முதலேருந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த மாதிரி துறைக்கு போக ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான நிறுவனங்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சிடலாம், தெரிய ஆரம்பிச்சிடலாம். தெரிஞ்சுட்டு என்னென்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது, ஒன்லி அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தெரிஞ்சிக்கிறது இல்லை, அங்கே என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரிட்டி வர ஆரம்பிக்கும், ஓகே இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்ன்றாங்க, எலக்ட்ரிக் பைக்ஸ்ன்றாங்க, அதில் என்னென்ன இருக்குது. இப்போ நம்ம கன்வென்ஷனலாக என்ன இருக்கணும், நம்முடைய கோர்சஸில் டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், அதுக்கான இப்போ அகடமிக்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் வெளியூர் மாதிரி 4 வருஷத்தில் வரும்போது எலக்ட்ரிக் கார் அண்ட் எலக்ட்ரிக் பைக் வந்து தான் ஃபியூச்சராக இருக்கலாம். பட் அதுக்கான நீங்கள் என்ன பண்ணும், உங்களை நீங்கள் வந்து நீங்களை செதுக்கிட்டே வரணும், அது கற்றுக்கிட்டே வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய ஆர்கனைசேஷனில் கம்பெனிஸில் ஈவன் நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போதும் ஃபோர்த் இயர் படிக்கும்போதும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஃப்ரீயாக கூட இருக்கலாம். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபண்டே கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்மராக இருக்கட்டும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே அப்ளை பண்ணி அதுக்கு போகலாம், உங்களுடைய கல்லூரி மூலமாக போகலாம், நீங்களும் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைத்த மாதிரி இருக்குது. அதே போல் வந்து நிறைய கால் ஃபார் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க என்ன மாதிரி பொசிஷன்ஸ். அதே போல் வந்து இந்த இன்டர்வியூக்கான, அதாவது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா, அதை பார்த்தா அதில் தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஜேடின்னு சொல்லுவாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் அவங்களுடைய வெப்சைட் எல்லா கம்பெனிக்கும் வெப்சைட்லேயும் கேரியர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், அந்த கேரியர்ஸ்னு பேஜில் போய் பார்த்தா தெரியும் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆர்வம் இது வந்து கல்லூரியில் சொல்லிக் கொடுப்பாங்க, நம்முடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரோட வேலைன்னு நினைக்காம ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் பெரிய எல்லா நிறுவனங்களுடைய அந்த கேரியர்ஸ் பேஜெல்லாம் போய் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் நம்ம என்ன மாதிரி தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு. சார், ஒரு ஹெச்ஆர் ரோலில் எங்களுக்கு இருந்த டவுட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு எம்ப்ளாயியை ஆஃபீஸில் எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சார் நமக்கு தெளிவாக சொன்னார். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ரைஸ் வேலை வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ்.